ஹாய் கைஸ் வணக்கம், நான் தான் உங்கள் அக்தர் பேசுகிறேன் ஃப்ரம் ஏகே கேமர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது கேம். இந்த வீடியோவில் இந்த கேமோட பேர் வந்து த லாரா கிராஃப்ட் கோ. இது வந்து இப்போ ஒரு பெய்டு கேம், இது வந்து ப்ளே ஸ்டோரில். இது ஒரு சூப்பரான கேம், கிராஃபிக்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இது ஒரு பசிலான கேம் மாரி, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு பெரிய ரேம் உள்ள ஃபோன்லாம் தேவையில்லை, நீங்கள் ஒரு சாதாரணமான ஃபோன் வச்சுருந்தாலே போதும். 512 ரேம் வச்சுருந்தாலே போதும், உங்களுக்கு பெரிய 2GB ரேம் 3GB ரேம் உள்ள ஃபோன்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம இந்த கேமை கண்டினியூ பண்ணி பார்ப்போம். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டாக டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அந்த கேமை. இப்போ நம்ம விளையாடி பார்ப்போம், லெட்ஸ் கோ. இன்டர்ஃபேஸே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கம்யூனிகேஷன்ஸ், மோர் கேம்ஸ், ஸ்கொயர் எனிக்ஸ் தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்ஃபிட்ஸ், ரெலிக்ஸ், ப்ளே கொடுத்து பார்ப்போம். நிறைய ஸ்டேஜஸ் அதுவே அன்லாக் ஆகிருக்கு, நம்ம முடிக்கணும்னு தேவையில்லை. இந்த என்ட்ரன்ஸு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கொடுத்து பார்ப்போம். எ ஃபர்கட்டன் பாத் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த கேம் விளாட போகிறேன், பார்ப்போம். இது ஏதோ காடு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம விளாண்டு பார்ப்போம். ஓ, இவங்க தான் லாரா கிராஃப்ட். ஒரிஜினலில் ஒரு மூவி இருக்குது, இவ்வளோ இருக்குது, நான் எப்பயோ பார்த்த மாதிரி இருக்குது. அதில் வந்து ஏஞ்சலினா ஜூலி நடிச்சிருப்பாங்க. ஓகே, நான் வந்து பார்ப்போம். நம்ம வந்து ஒரு ஒரு டாட்டு போட்டிருக்காங்கல்ல, அதில் வந்து நம்ம ஸ்வைப் பண்ணாலே போதும் போல இருக்கு. ஓ, கீழே இறங்கணுமா? எஸ், கீழே இறங்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது கேமு. செகண்ட் ஸ்டேஜ் அதுக்காட்டியும் இவ்வளோ சீக்கிரமாக செகண்ட் ஸ்டேஜ் போயிட்டோம். ஏதோ லிவர் மாதிரி இருக்குது, அது பிளிங்க் ஆகுது, அதை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஒரு வே ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம ஒரு ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணால் போதும். இப்போ ஏதோ கோல்டு கலரில் வந்திருக்கு, கோல்டு கலருக்கு அது மேட்சிங்காக இருக்கும் போல இருக்கு. ஓ, இங்கே ஒரு வே ஓப்பன் ஆகிருக்கு. இப்படி தான் போகணும் போல இருக்கு. பின்னாடி ஏதோ மூவ் ஆகிற மாதிரி இருக்குது, பாம்பா? யா, இட்ஸ் எ ஸ்னேக். ஸ்னேக் மாதிரி, ஸ்னேக்கே தான். அட்டாக் பண்ணுவோம் இல்லை? அது போயிடுச்சு, நம்ம போகலாம். தேர்டு ஸ்டேஜ். ஓ, ரெண்டு தடவை அந்த கேப் மாரி உள்ளதில் நம்ம காலை வச்சோம்னா நம்ம அவுட் ஆயிடுறோம். அப்புறம் நம்ம அதில் காலை வைக்கக்கூடாது. கீழே வந்துருச்சு, நம்ம போய் பார்ப்போம். இப்போ நான் எப்படி கீழே? ஆ, இங்கே ஒரு வழி இருக்குது. ஃபோர்த்து ஸ்டேஜ், ஏ கிளவர் கிளைம்ப். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்குள்ளரே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, இது வந்து திரும்ப ரீஸ்டார்ட்டு, இது வந்து எக்ஸிட்டு, இங்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்ப்போம். ஸ்க்ரீன்ஷாட் சூப்பராக இருக்குது, நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து என்னது? இதோ பல்பு சிம்பிள் போட்டிருக்கு, அதை நம்ம பார்ப்போம் இப்போ போயிட்டு. ஓ, இது வந்து எந்தவித காஸ்ட்டும், மற்ற கேம்லலாம் பார்த்திங்கன்னா அது வழிகாட்டுறதுக்கு நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு தடவை தான் வழிகாட்டும், இல்லை ரெண்டு தடவை தான் வழிகாட்டும். இது நிறைய தடவை எதுவும் பேலாம் பண்ண தேவையில்ல இருக்குது நம்ம. இது கோல்டு காயின், அந்த கேமில் உள்ள கோல்டு காயினே நம்ம பண்ணுற கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த கேமு. நிச்சயமாக நிச்சயமாக இந்த கைடு மட்டும் இல்லைனா நான் நிச்சயமாக ரொம்ப சொதப்பியிருப்பேன் இந்த ஸ்டேஜை. அதுக்கு நம்ம எப்போ பார்த்தாலும் கைடை யூஸ் பண்ணக்கூடாது, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது விளாட்றது. இடிஞ்சு உழுகுது அங்கே பாருங்கள், ஒரு ஸ்னேக்கே தான். ஸ்னேக்காக ட்ராகனா? எ கீட் டு அன் அன்னோன் கீட். இது கீ கீயா? இடிஞ்சு உழுகுமா இதை எடுத்தோன்னே? இல்லை இல்லை, நம்ம ஹாலிவுட் படங்களை பார்த்து தப்பாக நினச்சிட்டேன். இப்போ நம்ம போகலாம். எங்கே போகணும்? ஓ, அங்கே ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது கோல்டில். நம்ம இதை எடுத்து செட் பண்ணியாச்சு, வே ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த கேம் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது, இருந்தாலும் இவ்வளோ ஈஸியாக இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம எதுக்கும் எல்லா ஸ்டேஜும் ஓப்பன் ஆகி தானே இருக்குது. நம்ம வந்து கடைசி புக்கில் கடைசி ஸ்டேஜ் விளாண்டு பார்ப்போம். இப்போ எக்ஸிட் கொடுக்கலாம். கடைசி புக் போகலாம். கே ஆஃப் ஃபயர் நியூ அட்வென்ச்சர்னு போட்டிருக்கு. இதில் நம்ம வந்து 4th, 5th, 6th, 7th, 8th எல்லாமே அன்லாக் பண்ணிட்டாங்க அவங்களே. கோர் ஆஃப் த மவுண்டன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு விளாண்டு பார்ப்போம். பா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கும் லாஸ்ட் ஸ்டேஜுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸு. நிறைய பசில்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம போய் பார்க்கலாம். ஓ, ஸ்னேக்ஸ்லாம் இருக்கே. என்ன பண்ணுறது? சூப்பர், ஸ்பைடர்லாம் வேறு இருக்குது. நம்ம ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க எடுத்து வைக்க நான் வருதுன்னு நினைக்கிறேன். அது சாவு தேடி வந்து விட்டது. ஏற்கனவே கேம் சரியாக விளையாட தெரியாது. என்னோடய பிரதர் இன்னைக்கு மிஸ் ஆகிறான். அது ஏன் தெரியுமா? அவன் பிளாக் பெல்ட் வாங்குறதுக்கு சென்னை போயிருக்கான். ஹீஸ் த சாம்பியன்ஷிப் பெல்ட். அவன் பெல்ட்டு வாங்கிட்டு நாளை காலைல வந்துடுறான், வந்துடுவான். இன்ஃபேக்ட் நாளைக்கு பண்ண போகிற கேமிங் வீடியோவில் அவன் என் கூட இருப்பான், தப்பாக நினச்சிக்காதீங்க. அவன் நல்லா கேம் ப்ளே பண்ணுவான், எனக்கு அவ்வளோவா வராது, ஆனால் நான் ப்ளே பண்ணுவேன். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணும். இப்போ தானே நான் ராவாக விளாட்றேன். உங்கள் முன்னாடி அந்த கேமை மறுபடியும் அவுட் ஆகிட்டேன். இப்போ நம்ம வேணால் ஒரு ஐடியா பண்ணி பார்க்கலாமே. நம்ம வந்து அந்த பல்பை யூஸ் பண்ணி பார்க்கலாம், அந்த கைடை. இந்த ஸ்டேஜ் எப்படி தான் முடியுதுன்னு பார்ப்போம். கடைசி ஸ்டேஜ் ஒன்று காலி, ரெண்டாவதும் காலி. ஓ, பில்லர்லாம் வேறு இருக்குது, அதெல்லாம் மறுபடியும் ரீபவுண்ட் ஆகுது, அது ரீஜென்ரேட் ஆகிடுது திரும்பவும். விழுமோ கைஸ், ரொம்பவே பசிலாக இருக்குது இந்த கேமு. இதெல்லாம் அந்த கைடால் தான் பண்ண முடியும் போல இருக்குது. நம்மளாம் யோசிச்சு பண்ணுற அளவுக்கு யாரும் புத்திசாலி கிடையாதுங்க. நீங்கள் வேணால் ரொம்ப ஜீனியஸாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேமை. பே பண்ணி உங்களால் ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுக்க முடியலனா நீங்கள் ஃப்ரீயாக வெப்சைட்டில் கூட போய் எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து அந்த கேம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும், அதோட ஓபிபி டேட்டாவை டவுன்லோட் பண்ணால் முடிஞ்சுது. நான் எப்படி டவுன்லோட் பண்ணேன்னு கேட்காதீங்க. கெட் அவுட் ஆகிட்டோம், இப்போ வெளில வரோம். சரி, ஓகே, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம வெளில வந்து பார்ப்போம். மறுபடியும் வெளில போவோம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நான் இப்போ ஒன்று பண்ணுறேன், ரேண்டமாக ஒரு ஸ்டேஜ் எடுத்து நான் விளாண்டு பார்க்குறேன். இங்கே பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேடா, இங்கே பிங்கி, இங்கே பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேடா, டாங்கி டாங்கி டைட் ஃபாதர் கிரைட், இங்கே பிங்கி பாங்கி. இது வந்திருக்கு, இங்கே பிங்கி பாங்கி ஃபாதர் ஹேடா, டாங்கி டாங்கி டைட் ஃபாதர் கிரைட், இங்கே பிங்கி பாங்கி.
ஸ்னேக் பிட்டுன்னு ஒன்று வந்திருக்கு. பார்ப்போம் இந்த ஸ்னேக் பிட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கேம் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. நீங்கள் வந்து பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும்ல இருக்குது இந்த கேமு. ஒரு மாதிரி வெறும் பசில் கேமாகவே கொடுக்காம அந்த அட்வென்ச்சரோடு சேர்த்து கொடுத்துருக்கிறது ரொம்ப இதாக இருக்குது. விளாட்றது ஒரு பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது. இப்போ வந்து இப்போ நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா, அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து நான் கற்றுக்கிட்டது வந்து நீங்கள் வந்து எந்த மிருகத்துக்கும் ஒரு ஸ்டெப் முன்னாடி நிற்கக்கூடாது, அது உங்களை கொன்றோம். அதுக்கு நேராக போய் நீங்கள் அதை ஷூட் பண்ண முடியாது. இப்போ வேணால் நம்ம பார்த்தீங்களா, இப்போ நான் இங்கே போய் அதை அப்ரோச் பண்ணனா, அதை வந்து ஆன் பண்ணனா வந்து நான் டெட் ஆகிடுவேன். இப்போ வந்து நம்ம இதை ஷூட் பண்ணலாம், இதை ஷூட் பண்ணலாம். இப்போ வந்து இதை ஷூட் பண்ணலாம், மறுபடியும் இந்த லிவரை போய் ஆக்சுவலாக இதை எப்படி ஷூட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நோ ஐடியா. ஓ, ஐ ஹேட் அன் ஐடியா. நம்ம அது இங்கே வந்ததுனால நம்ம போய் இந்த லிவரை ஆக்டிவேட் பண்ணோம். வந்து விட்டது. ஓ, நம்ம வேணால் ஐடியா ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது. நீங்கள் நிச்சயமாக அதை டவுன்லோட் பண்ணி விளாண்டாகணும். என் தம்பி கூட தெரியாது நான் இதை டவுன்லோட் பண்ணியிருக்கிறது. சும்மா டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், என்னடா லாரா கிராஃப்ட் கோன்னு ஒரு கேம் இருக்கேன்னு. அப்புறம் பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது. ரெண்டு ஸ்டேஜ் விளாண்டதுக்கே நான் இந்த முக்கு முக்குறேனே. நீங்கள் எல்லா ஸ்டேஜும் விளாண்டு முடிச்சு பாருங்கள், உங்களுக்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ஸ்கூல் லீவ் டேஸ் வேறு, டெய்லி நீங்கள் விளாட்லாம், எந்த கவலையும் இல்லை. இப்படியா? நீங்கள் ரொம்ப ஸ்டேஜ் ஃபீல் கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் அந்த கைடை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ரைட் கார்னரில், ரைட் டவுன் கார்னரில் அதுவே கொடுத்துருக்காங்க கேன்சல் பண்ணுறதுக்கு. நீங்கள் வேணால் அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த கேமோட வாக் த்ரூ ஃபுல்லாக நான் தரணும்னு ஆசைப்பட்டீங்க, இதை அப்படியே வெறும் இம்ப்ரெஷன் மட்டும் கொடுத்துட்டு போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, நான் உங்களுக்காக ஒரு வாக் த்ரூ பண்ணுறேன். ஓ, ஒரு ஸ்னேக்லாம் வேறு இருக்குது. இது ஃபைனல் ஸ்டேஜில் வரும்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. இப்போ இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போனதுனால நான் அடுத்த வீடியோவில் வேணால் அந்த ஸ்னேக் வர மாதிரி பண்ணி காட்டுறேன். அப்படி வேணான்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம். இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அந்த பிளேடு நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பு நம்ம அவுட் ஆகிட்டோம். வாக் த்ரூ பண்ணலாம். நீங்கள் அதுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் எழுதணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் உங்களுக்கு என்னென்ன கேம் வேணுங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அக்தர் ஃப்ரம் ஏகே கேமர்ஸ்.